நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தமிழ்நாடு டிஹெச்எஸ் ரெக்ரூட்மெண்ட் ஜாப் 2023 வந்து ஒரு மாபெரும் வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி காஞ்சிபுரத்திலிருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலை வாய்ப்புங்க. தமிழ்நாடு மாவட்ட சுகாதாரத்துறையிலிருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஜாப் ஆப் லொகேஷன் காஞ்சிபுரம். எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஆன் பண்ணி இருபலருமே இந்த வேலை வாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலை வாய்ப்பு வந்து ஆஃப்லைன் மூலம் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நம்ம டெவலப் பண்ணி எப்படி ஃபில் பண்ணி எந்த அட்ரஸ் வந்து சென்ட் பண்ணணும் உள்ள ஃபுல் டீட்டெயில். இந்த வேலை வாய்ப்புனா போஸ்ட் நேம், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட்டு, சேலரி டீட்டெயில், செலெக்ஷன் ப்ராசஸ், அப்ளிகேஷன் ஃபீஸ், அப்ளை பண்ணி டேட் எல்லாம் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கறது முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இப்போ இந்த வேலை வாய்ப்புனா போஸ்ட் நேம் பார்க்கலாங்க. போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மேனேஜருக்கு வந்து ஒரு காலத்துக்கான வேலை வாய்ப்பு, டேட்டா அசிஸ்டண்ட்டுக்கு வந்து ஒரு கால இடத்துக்கான வேலை வாய்ப்பு, மல்டி பர்பஸ் ஒர்க்கருக்கு வந்து ரெண்டு கால இடத்துக்கான வேலை வாய்ப்பு, டோட்டலாக வந்து 4 கால இடத்துக்கான வேலை வாய்ப்பு வந்து அதிகப்பூர்வமாக ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மேனேஜருக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் பேச்சுலர் டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டேட்டா அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இல்லைனா ஐடி இல்லைனா பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், பிடெக்கில் வந்து சிஎஸ் முடிச்சிருக்கோங்க, ஐடி இல்லைனா பிசிஏ பிபிஏ பிஎஸ்சி ஐடி முடிச்சிருக்கோங்க, இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 1 இயர் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. மல்டி பர்பஸ் ஒர்க்கருக்கு பார்த்தீங்கன்னா மஸ்ட் பி ஏபிள் டு ரீட் அண்ட் ரைட், தமிழ் வந்து எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. லாங்குவேஜ் வந்து எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. சேலரி டீட்டெயில், உங்களுக்கு மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மேனேஜருக்கு வந்து 30,000 ரூபாய் தரப்படும் சொல்லியிருக்காங்க பர் ஒரு ஆளுக்கு. டேட்டா அசிஸ்டண்ட்டுக்கு வந்து 15,000 ரூபாய் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. மல்டி பர்பஸ் ஒர்க்கருக்கு வந்து பெர் டே ஒரு நாளைக்கு வந்து 300 ரூபாய் வந்து சம்பளம் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புனா வயது வரம்பு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 18 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணுங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து கொடுக்கலங்க. யார் வேணாலும் இந்த வேலை வாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணவங்களை வச்சு ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட் லிஸ்ட் எடுப்பாங்க. ஷார்ட் லிஸ்ட் எடுத்து அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ மற்றும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து யாருக்கும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து சென்ட் பண்ணும்போது அதில் 25 ரூபாய் இல்லைன்னா 30 ரூபாய் ஸ்டாம்ப் மட்டும் வந்து நீங்கள் தபால் மூலம் வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட், அப்ளை பண்ணுறக்கான டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 5/1/2024 ஜனவரியிலேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 18/1/2024 ஜனவரி மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புனா அப்ளிகேஷன் ஃபார்ம் டெவலப் பண்ணுற லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டெவலப் பண்ணி மேலே வந்து உங்களோட ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணணும். அடுத்தபடியாக விண்ணப்பதாரின் பெயர், உங்களோட நேம் வந்து இனிஷியல் போட்டு எழுதணும். கீழே வந்து தகப்பனார் பெயர், உங்களோட அப்பா பெயர் எழுதணும். அடுத்து பிறந்த தேதி மற்றும் வயது, உங்களோட டேட் ஆஃப் பர்த் மற்றும் ஏஜ். அடுத்து விண்ணப்பிக்கும் பணியின் பெயர், நீங்கள் வந்து அந்த 3 ஜாப்பில் வந்து எந்த ஜாப் வந்து உங்களுக்கு வேணுமோ அந்த பணியோட பெயர். கல்வி தகுதி, நீங்கள் என்ன ஒரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் படிச்சிருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் எழுதி அதோட சான்றிதழ் வந்து நகல் நீங்கள் வந்து ஜெராக்ஸ் காப்பி வந்து பேக்கில் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கணும். ஜாதி சான்றிதழும் நீங்கள் வந்து ஒன்று பேஸ்ட் பண்ணியிருக்கணும். என்ன ஜாதின்னு இதில் வந்து எழுதியிருக்கணும். ஆதார் எண் பார்த்தீங்கன்னா ஆதார் எண் இதில் எழுதிட்டு ஆதார் எண் நகலுமே வந்து பேக்கில் பேஸ்ட் பண்ணியிருக்கணும். கைபேசி மற்றும் மின்னஞ்சல் முகவரி, உங்களோட மொபைல் நம்பர் மற்றும் உங்களோட இமெயில் ஐடியை வந்து நீங்கள் வந்து இதில் எழுதணும். அடுத்து முன் அனுபவம் ஏதேனும் இருப்பின் அதற்குரிய, அதாவது முன் அனுபவம் இருந்ததுன்னா அந்த அனுபவம் வந்து எத்தனை வருடம் எந்த இதில் நீங்கள் முன் அனுபவம் எழுதினீங்கன்னு அதை எழுதிட்டு அதோட சான்றிதழ் வந்து பேக்கில் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணியிருக்கணும். தற்காலிக முகவரி மற்றும் நிரந்தர முகவரி, டெம்பரரி அட்ரஸ் மற்றும் உங்களோட பெர்மனண்ட் அட்ரஸ், நீங்கள் உங்களோட பெர்மனண்ட் அட்ரஸ் எங்கே இருக்கோ அந்த டீட்டெயிலு, நீங்கள் இப்போ எங்கே இருக்கிறீங்களோ அந்த முகவரி. அது மட்டும் இல்லாமல் இடம் தேதி கீழே பேஸ்ட் பண்ணி விண்ணப்பதாரரின் கையொப்பம், உங்களோட கையெழுத்து வந்து அதில் கரெக்டாக எழுதி நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எங்கே சென்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நிர்வாக செயலாளர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், துணை இயக்குனர் சுகாதார பணிகள், அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, காஞ்சிபுரம் மாவட்டம், 631/501 அந்த அட்ரஸ்க்கு வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் நேர்லேயோ இல்லைனா ஸ்பீட் போஸ்ட் மூலம் வந்து இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அப்ளை பண்ணுறக்கான தபால் வந்து நீங்கள் 18/1/2024 முன்னாடி வந்து அவங்க கையில் வந்து போய் சேரணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கையில் வந்து அந்த டேட்டுக்கு பின்னாடி நீங்கள் வந்து 18ஆம் தேதி நீங்கள் சென்ட் பண்ணி 19ஆம் தேதி 20ஆம் தேதி போய் அவங்க கையில் சேர்ந்துன்னா இந்த வேலை வாய்ப்பு வந்து உங்களை வந்து செலக்ட் பண்ண
மாட்டாங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஷியல் வெப்சைட்டு, அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் மற்றும் அப்ளிகேஷன் ஃபார்முங்க லிங்க் எல்லாம் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குற லிங்க், அதை கிளிக் பண்ணி இந்த வேலை சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட்னு நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வேலை சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் வந்து உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்டில் வந்து தெரிவிச்சுக்கோங்க. எல்லா டீட்டெயிலுமே வந்து நம்ம ஒன் பண்ணணும் நம்ம சேனல்.